மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 74வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளைக்கு ஒத்திவைப்பு. காவல்துறை தரப்பிற்கு மனு நகலை வழங்கவும் விளக்கம் அளிக்கவும் அவகாசம் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 22 மீனவர்களை கச்சத்தீவு அருகே கைது செய்து 2 விசைப்படகுகளை பறிமுதல் செய்தது இலங்கை கடற்படை. ராமர் பாலத்தை தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க கோரிய வழக்கை விரைந்து விசாரிக்க கோரி சுப்பிரமணிய சுவாமி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளார். வழக்கை மார்ச் 9ஆம் தேதி விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. வரும் பிப்ரவரி 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. திண்டுக்கல் 17வது வார்டில் சுயேட்சையாக போட்டியிட்ட வேட்பாளரை நம்ப வேண்டாம் என கடந்த வாரம் திமுக துணை பொதுச் செயலாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான ஐ பெரியசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் இன்று அவர் முன்னிலையிலேயே சுயேட்சை வேட்பாளர் வெங்கடேஷ் திமுகவில் இணைந்துள்ளது கூட்டணி கட்சியான காங்கிரஸை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் விளக்கம் திமுகவை நம்பி ஓட்டு போட்ட மக்களை படுபாதாளத்துக்கு தள்ளுவது போன்றது என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி கூறியுள்ளார். பாஜக 3வது பெரிய கட்சி என்று கூறுவதா என்றும் காங்கிரஸ் கட்சியோடு பாஜகவை ஒப்பிடுவதை அண்ணாமலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கே.எஸ். அழகிரி கூறியுள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தல் வரும் 4ஆம் தேதி நடத்தப்படும் என கமிஷனர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். செங்கோட்டை கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று முதல் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நாளை சந்திக்கிறார் தமிழ்நாடு நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன். ஆட்சிக்கு வந்த 8 மாதத்தில் இவ்வளவு பணம் எப்படி வந்தது என ஒவ்வொரு வாக்காளரும் ஆச்சரியப்படும் வகையில் ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றி தேர்தலை திமுக நடத்தி முடித்திருக்கிறது. சிங்களாக சிங்கமாய் நின்று தன்னம்பிக்கையோடு தனித்தன்மையோடு தன் ஓட்டு வங்கிக்கு தமிழக பாஜக அடித்தளமிட்டிருக்கிறது என தமிழக பாஜக விவசாய அணி மாநில தலைவர் GK நாகராஜ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 200 வார்டுகளை கைப்பற்றி பாஜக தனது இடத்தை உறுதி செய்துள்ளது. ஆனால் அதிமுக பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மத கலவரத்தை தூண்ட முயற்சி செய்யும் விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகி வன்னியரசு, இந்திய தேசிய லீக் நிர்வாகி தடா ரஹீம் ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா போரை துவங்கிய நிலையில் உக்ரைனில் உள்ள தமிழர்கள் உதவி கோரலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை அடுத்த பூவந்தி அருகே அதிகாலை நின்று கொண்டிருந்த லாரி மீது பைக் மோதியதில் உசிலம்பட்டியைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் பலியானார். வாக்குப்பதிவு எந்திரம் பழுதானதால் புவனகிரி பேரூராட்சி 4வது வார்டில் இன்று மறு வாக்குப்பதிவு நடக்கிறது. கோவை 100 ரோட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 3 தியேட்டர்கள் கொண்ட முக்கிய ரோட்டில் நேற்று நள்ளிரவு இந்த சம்பவம் நடந்துள்ளது. பெட்ரோல் குண்டு வீச்சுக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் நகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு 2 மாதமாக சம்பளம் வழங்காததால் சுகாதாரத்துறை நிர்வாகத்தை கண்டித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் கலெக்டர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் வந்த தொழிலாளி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் ராணிப்பேட்டை சூப்பரண்ட அலுவலகத்தில் மகளுடன் வந்த பெண் தீக்குளிக்க முயன்ற சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி ரயில் நிலையத்தில் உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற 6 கிலோ தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ரிஷிவந்தியம் அருகே கருக்கலைப்பு செய்த பெண் திடீரென இறந்துள்ளார். இது தொடர்பாக மருந்து கடை உரிமையாளர் உட்பட 3 பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சிங்கமுனரி அருகே அரசம்பட்டியில் மது அருந்த பணம் கொடுக்காத தந்தையை கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே பெரிய கோம்பை வனப்பகுதியில் காயத்துடன் சுற்றித் திரிந்த 3 வயதுடைய ஆண் சிறுத்தையை மாவட்ட வன அலுவலர் பிரபு தலைமையிலான வனத்துறையினர் பிடித்துள்ளனர். இதன்பின் சிகிச்சைக்காக சிறுத்தையை ஆனைமலைக்கு அனுப்பி வைத்தனர். ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளன. இங்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட பிரதான கட்சிகளுடன் சுயேட்சை வேட்பாளர்களும் போட்டியிட்டனர்.
இதில் திமுக அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகளின் வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க வைத்து 4 சுயேட்சிகள் கட்சியினரின் கவனத்தை ஈர்த்துள்ளனர். நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் சிறப்பு அதிகாரிகளை நியமிக்காத மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உத்தரகாண்ட் தேர்தலில் தபால் ஓட்டுகளில் முறைகேடு நடந்துள்ளதாக காட்டும் காங்கிரஸ் தலைவரின் வீடியோ அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்ற தகவல் பரவி வருகின்றன. விஜய் மல்லையா, நீரவ் மோடி, மெகுல் சோக்சி ஆகியோர் தொடர்புடைய வங்கிக் கடன் மோசடி தொடர்பான வழக்குகளில் இதுவரை அவர்களிடம் இருந்து மீட்கப்பட்ட 18,000 கோடி ரூபாய் வங்கிகளில் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள சாரதா கோவிலுக்கு செல்ல முடியாததால் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் புதிய சாரதா கோவில் கட்டப்பட உள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சத்தில் சிறப்பு விமானத்தில் 182 இந்தியர்கள் டெல்லி வந்தடைந்துள்ளனர். காஷ்மீரில் நிலவி வரும் பனிப்பொழிவு காரணமாக தொடர்ந்து 2வது நாளாக விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உக்ரைனில் உள்ள கேரள மாணவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய அரசுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உக்ரைனில் உள்ள இந்தியர்களை மீட்பதற்கான வழிமுறைகள் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளது. அந்நாட்டின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா கொத்துக்குண்டுகளால் தாக்கி வருகிறது. இதில் இந்தியா தலையிட வேண்டும் எனவும் ரஷ்ய அதிபரிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேச வேண்டும் எனவும் இந்தியாவில் உள்ள உக்ரைன் தூதரகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. உக்ரைன் மீது நடந்த பல மணி நேர தாக்குதலில் விமான தளங்கள் மற்றும் வான்வெளி பாதுகாப்பு கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டு விட்டன என ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடான டென்மார்க் உக்ரைனில் செயல்பட்டு வந்த தங்கள் நாட்டு தூதரகத்தை மூடிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் தாக்குதலை துவக்கியது. அங்குள்ள முக்கிய நகரங்களில் குண்டு வெடிக்கும் சப்தம் கேட்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த போருக்கு யாரும் குறுக்கே வந்தால் வரலாறு காணாத அழிவை சந்திக்க நேரிடும் என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரித்துள்ளார். இரு நாடுகள் இடையே போர் துவங்கி இருப்பதால் உலக பொருளாதாரம் பாதிக்கும் என பல நாடுகள் கவலை அடைந்துள்ளன. உலக நாடுகளுக்கு மலிவு விலையில் கொரோனா தடுப்பூசி வழங்கும் இந்திய நிறுவனங்களை மைக்ரோசாப்ட் இணை நிறுவனர் பில்கேட்ஸ் பாராட்டியுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளதால் இந்திய பங்கு சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு புறப்படுவதற்கு முன்பு விமான நிலையங்களில் இந்திய பயணிகள் விரைவான RT-PCR சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற விதிகளை துபாய் நீக்கியுள்ளது. சீனாவிடம் இருந்து L-15 ரக போர் விமானம் வாங்க அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. கனடாவில் அவசர நிலை பிரகடனம் ரத்து செய்யப்படுவதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்தில் நடைபெறும் பன்னாட்டு விமான பயிற்சியில் இந்தியாவின் 5 தேஜஸ் விமானங்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.